ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போறோம். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம பீச்சுக்கெல்லாம் போறப்போ விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சுண்டலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டாணி சுண்டல் செய்யறதுக்காக 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணிய நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு சாஃப்டா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோங்க. பட்டாணி சுண்டல் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டோம். அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கரகரப்பா இடிச்சு வச்ச சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேம் கொஞ்சம் சின்னதுலேயே வச்சுட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமானதும் ஒரு கொத்து கருவேப்பிலையே போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதில் 1/4 போர்ஷன் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை பட்டாணி வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து அளவாக போட்டுக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் சின்னதுலேயே இருக்கட்டும்ங்க. இப்போ நம்மளோட காரத்துக்கு ஏற்ப 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் மட்டும் லேசா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 தக்காளிய ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளிய பேஸ்ட் போல கூட நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா பொடியோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 1 கொத்து புதினாவை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணிய 1/4 கப் அளவுக்கு தண்ணியோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வேக விடலாங்க. பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த பட்டாணி சுண்டல்ல லேசான ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கலாங்க. இது கூடவே பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையையும் தூவி விட்டுக்கலாம். கூடவே பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் தூவி விட்டுக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணலாங்க. அவ்வளவுதான், நம்மளோட சுவையான பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்ல சுவையான பட்டாணி சுண்டல் ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை விட சாதாரண பொறி கூட இந்த சூடான சுண்டலை மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஞாபகமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.